வணக்கம் சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது காலத்தை கிடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கமலஹாசன் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படத்தை பற்றி அந்த படத்தினுடைய பேர் ராஜ பார்வை இந்த ராஜ பார்வை திரைப்படத்தை எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரியாது இருந்தாலும் அந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் கமலஹாசனுடைய நூறாவது படம் அது ஹண்ட்ரடுத்து மூவி கமலஹாசன் ப்ரொடியூசர் ஹாசன் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேனரில் கமலஹாசன் தயாரித்த படம் அவர் அவர் தயாரித்தார் அந்த படத்தினுடைய இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் கமலஹாசன் கதாநாயகன் கதாநாயகி மாதவி மாதவி ரொம்ப அற்புதமாக அதில் நடித்திருப்பாங்க படத்துக்கு இசையமைத்தவர் இளையராஜா படத்துக்கு கேமராமேன் வந்து அருமையான கேமராமேனான பருண் முகர்ஜி அவர் தான் அந்த படத்துக்கு கேமராமேன் இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஒரு பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அதில் படம் ஃபுல்லாகவே இதில் வந்து குறிப்பிட்டு கூடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா க படத்தில் வந்து கமலஹாசன் வந்து ஒரு கண்பார்வை தெரியாத ஒரு இசைக்கலைஞனாக வருவார் ரகு அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் படம் ஃபுல்லாகவே பிளைண்ட் மேன் ஹீஸ் அ வயலினிஸ்ட் வயலின் வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞன் கமலஹாசன் அப்படியே வருவார் அப்படி வரும்போது அவரை காதலிக்கக்கூடிய ஒரு இளம் பெண் நான்சி அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் அதுதான் மாதவி மாதவி ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு காதல் அதாவது கமலஹாசன் வந்து நான்சி கதாபாத்திரத்தை விரும்பி நான்சியாக வரக்கூடிய மாதவி கமலஹாசனை விரும்பி அப்படின்னும்போது ஒரு கவித்துவத்தன்மையோட படத்தினுடைய காட்சிகள் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது படத்தினுடைய இது என்னென்னா படத்தினுடைய ஃபினிஷிங்கில் ஒரு கண் தெரியாத தெரியாதவர் இல்லையா அதனால ஒரு ஸ்டேஜில் இவ மாதவி இந்த கேரக்டருக்கு மாதவியினுடைய அப்பா இவ இவளுக்கு வந்து வேற ஒருத்தர் கூட வந்து திருமணம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு தேவாலயம் சர்ச் அதில் வந்து மேரேஜி அப்படின்ற இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி அதை எவ்வளோ சொல்லி பார்ப்பா சொல்லி பார்த்து அப்படிலாம் இந்த பிளைண்ட் மேனுக்கும் இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அந்த அட்டாச்மெண்ட் அந்த காதல் எல்லாமே அந்த பொண்ணனுடைய அப்பாவுக்கு தெரியும் அதை வந்து பொதுவாக மனப்பூர்வமாக அவர் விரும்பலை விரும்பாமல் அவர் வந்து இதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் இளைஞன் ஒருத்தனை கூட இவளுக்கு க க திருமணம் செஞ்சு வச்சு அப்படின்ற முடிவு பண்ணி அப்படியே தேவாலயத்தில் திருமணம் அப்படின்ற மாதிரி அவர் எல்லோரும் கூடி அப்படியே திருமண அந்த ஆடையோட அந்த ஆடையெல்லாம் அணிஞ்சு திருமணம் போகிற அந்த தருணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி அவள் அப்படியே கமலஹாசன் கூட வந்து ஜாயின் பண்ணி அவங்க இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி எப்படி போயிடுறாங்க அப்படின்றது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி அந்த இடத்த விட்டு ஆகி போகிறதுக்கு அப்படின்ட்டுல அதுக்கு உதவியாக இருக்கிறது அந்த மாதவி கதாபாத்திரத்தினுடைய அந்த நான்சி கதாபாத்திரத்தினுடைய தாத்தா கிராண்ட்ஃபாதர் அந்த கிராண்ட்ஃபாதர் தான் அந்த தாத்தாவினுடைய உதவியோடு தான் காதலர்கள் என்று ஒரு இங்கேருந்து தப்பிச்சு போய் அப்படியே வாழ்க்கையில் இனிமேல் இணைஞ்சி வாழ்றது அப்படின்ற முடிவு பண்ணி அப்படியே தப்பிச்சு போவாங்க இவங்க அப்படியே எஸ்கேப் ஆகி அந்த தேவாலயத்திலருந்து கிளம்பி போய் தன் காதலன் கூட இது பண்ணி அவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி அப்படி போகிறத வந்து அப்படியே தேவாலயத்தினுடைய இருந்து அப்படியே அந்த தாத்தா அப்படியே பார்த்துக்கிட்டு ஆசீர்வதிப்பாரு இதுதான் கிளைமேக்ஸு படத்தில் பொய்ட்டிக்கான கிளைமேக்ஸு ஏவனா பண்ணியிருப்பாங்க அதில் அந்த தாத்தா கதாபாத்திரத்தில் எல்வி பிரசாத் பிரசாத் ஸ்டுடியோனுடைய ஓனர் பிரசாத் லேபினுடைய ஓனர் மனோகர படத்தினுடைய இயக்குனர் இருவர் உள்ளம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் எல்வி பிரசாத் கட்டியாவது எழுவி பிரசாத்னா தெரியுமா இருக்க இளைஞர்கள் இளம் தலைமுறை எழுவி பிரசாத் என்ன சார் எல்வி பிரசாத்னா அவர் வந்து ராஜபார்வை படம் பார்த்துருக்கீங்களான்னு பார்த்துருந்தான் அதில் தாத்தாவை வரல கிளைமேக்ஸ்லாம் வருவார்ல சார் அவரா சார் அப்படின்னு காரணம் அப்படி சொன்னோடனே அப்படி அவரா சார் அப்படின்னு அந்தளவுக்கு அந்த பீரியட்லேயே அந்த படம் திரைக்கு வந்த அந்த காலகட்டத்துக்குள்ளே அதில் வந்து ராஜபார்வை படம் அந்த பீரியடில் எல்லாருமே படம் பார்த்துருந்தாங்க அதை எங்கள் எங்கள் தலைமுறை அப்படி பார்த்துருப்போம் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த படத்தில் அப்படியே தனியாக நின்னது எல் பிரசாத்தனுடைய கதாபாத்திரம் அப்படியே தனியாக நின்றுச்சு அந்தளவுக்கு அருமையான திரைக்கதையோடு அந்த படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க அதில் எப்படின்னா படத்தில் வந்து அப்படியே கமலஹாசன் வந்து அந்த இசை கலைஞன் கதாபாத்திரத்தில் ரகு கதாபாத்திரம் இருக்குல்ல அந்த கதாபாத்திரமே க கமலாசன் வந்து ரொம்ப அற்புதமாக வளர்ந்துருந்தார் மாதவி கேரக்டர் மாதவியினுடைய கண்ணு இதெல்லாம் இப்படி வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற தெரியல அப்போ ஆக்சுவலாக பார்த்தா மாதவி அந்த கதாபாத்திரத்தை நடிக்கும்போது அப்படியே மாதவியை வந்து எல்லாருமே அப்படியே கண்ணு இந்த கண்ணே ஆயிரம் கதைகளை பேசுதே அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்படியே மாதவியை உத்து பார்த்தாங்க அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்குன்னே தேர்ந்தெடுத்து அப்படியே அதில் வந்து அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருந்தாங்க இதில் வந்து கமலஹாசனுக்கு ரகு கதாபாத்திரம்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு அப்பாவை கமலஹாசனுடைய அப்பாவை நடித்தது கமலஹாசனுடைய சொந்த அண்ணன் சந்திரஹாசன் அவர் தான் அப்பாவை நடித்தார் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியன் ஃபாதர் கேரக்டர் இருக்குல்ல பாதிரியார் அந்த கதாபாத்திரத்தில் சார்குகாசன் ஆக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் தயாரிப்பாளர்கள் போட்டு மூணு பேருடைய பெரு பெருமை வரும் அதாவது சந்திரஹாசன் சாருகாசன் கமலஹாசன் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் இந்த மூணு பேர் பேர் பிரதர்ஸ் ஹாசன் பிரதர்ஸ் இவங்க தான் தயாரிச்சு இது தோட்டா டைரக்டர் ஆர்டேரக்டருக்காரில் அவருக்கு இதுதான் முதல் படம் இதில் தான் அறிமுகம் அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து பண்ணார் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு சாங் சூப்பர் ஹிட் சாங் அந்திமலை பிளிக்கிறது அந்திமலை பொழுகிறது ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது அப்படி இளையராஜா மியூசிக்கில் வைரமுத்துகிறது பாட்டு பெரிய லெவலில் சூப்பர் ஹிட் சாங் இதில் வந்து இதே போலதில் வந்து கமலஹாசன் கூட சொந்த குரலில் சசிரேகா கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார் அது ராஜபார்வை வந்து அந்த பீரியடில் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட படம் அந்த இந்த கதைக்கு சிங்கீதம் சீனிவாசராவு தான் கரெக்டான இயக்குனராக இருப்பார் அப்படின்றத கமலஹாசன் நல்லா மனப்பூர்வமாக நல்லா உணர்ந்து சிந்தித்து சிங்கீதம் சீனிவாசராக இயக்குநராக ஒப்பந்தம் செய்து இந்த திரைப்படத்தை கமல்ஹாசன் தயாரிச்சிருப்பார் அதனால் அந்த காலகட்டம் இந்த ராஜபார்வை திரைக்கு வந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் ஒரு பேசப்பட்ட ஒரு திரைப்படம் ராஜபார்வை அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா சிறந்த நடிகருக்கான விருது ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து கமல்ஹாசனுக்கு அந்த ஆண்டு ராஜபார்வை திரைப்படத்திற்காக கிடைத்தது ராஜபார்வை படத்தை பற்றி பேசிட்டு வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக ஒரு தகவல் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில திரைப்படம் அமெரிக்க திரைப்படம் அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய கதை வந்து கிட்டத்தட்ட ராஜபார்வை படத்தினுடைய கதை தான் அதில் இன்ஸ்பயர் ஆகி அந்த கதையால் ஈர்க்கப்பட்டு கமலதாசன் அமைத்து திரைக்கதை அமைத்து உருவாக்கிய திரைப்படம்தான் ராஜபார்வை அதே மாதிரி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து தேவாலயத்தில் வந்து அந்த காதலர் ரெண்டு எஸ்கேப் ஆகி அப்படி அங்கேருந்து தப்பிச்சு போய் அப்படியே வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணி அப்படின்றதுக்குல்ல அதில் த கிராஜுவேட் அப்படின்ற ஹாலிவுட் மூவி அதில் வந்து இதே மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கூறுகிறேன்